ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் பயமுறுத்தும் காடு. இதன் உள்ளே சென்றவுடன் மர்மமான முறையில் மக்கள் மறைந்து விடுகிறார்களாம். இந்த செய்தியை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. உலகத்துல பல மர்மமான இடங்கள் இருக்குங்க. அவற்றோட ரகசியங்கள் இப்ப வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. இருந்தாலும் மன அமைதியையும் நிம்மதியையும் பெறும் பல இடங்கள் இருக்கு. பல இடங்கள் மிகவும் மர்மமானதாகவும் பயமாகவும் இருக்கு. அங்கு மக்கள் செல்லவே பயப்படுறாங்க. ருமானியாவின் டிரான்சில்வேனியா மாகாணம் கூட இது போன்ற ஒரு இடம் தாங்க. டிரான்சில்வேனியாவில் இந்த மாதிரி பல விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் போறதுக்கே மக்கள் ரொம்ப பதற்றமடைறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மர்மமான காடு பற்றி இன்னும் நம்ம பார்க்க போறோம். ஹோயா பஸ்யூ அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்பவும் பயமுறுத்துற காடுகள்ல ஒன்றா கருதப்படுது. காட்டில் நடக்கிற மர்மமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இந்த டிரான்சில்வேனியாவின் பர்முடா முக்கோணம் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த பயங்கரமான காடு க்ளூச் நபோகா நகருக்கு மேற்கே டிரான்சில்வேனியா மாகாணத்துல உள்ள க்ளூச் மாகாணத்துல அமைஞ்சிருக்குங்க. ஹோயா பஸ்யூ காடு 700 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இந்த காட்டுல நுழைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல இதுவரைக்கும் 100 கணக்கானவங்க காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கலங்க. ஹோயா பாசியூ காட்டுல மரங்கள் முறுக்கப்பட்டும் வளைஞ்சும் தாங்க இருக்கு. பட்ட பகல கூட பாக்குறதுக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. மக்கள் இந்த இடத்தை யூஎஃப்ஓக்கள் மற்றும் பேய்களுடன் இணைஞ்சு பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பலர் இங்க மர்மமான முறையில காணாம போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. பல நூற்றாண்டுகள் பழமையான புராணத்துப்படி காட்டுக்குள்ள சென்ற ஒரு நபர் மர்மமான முறையில காணாம போயிருக்காரு. ஆச்சரியம் என்னன்னா அந்த நேரத்துல அவரோட 200 ஆடுகள் இருந்துச்சாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராணுவ தொழில்நுட்ப வல்லுநர் இந்த காட்டுல பறக்கும் பாறையை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 1968 எமல் ஃபார்னியா என்ற நபர் வானத்துல ஒரு இயற்கை அப்பாற்பட்ட உடலை கண்டதா சொல்லியிருக்காரு. இங்கு வருகை தர சில சுற்றுலா பயணிகள் கூட இதே மாதிரி சில சம்பவங்களை பார்த்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.